ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ளோத் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல அமேசான் ஈசி டூல பேர் மெட்டல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி புதுசா வந்திருக்கக்கூடிய பேர் மெட்டல் இன்சூரன்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண டெடிக்கேட்டட் ஹோஸ்ட், அதாவது டெடிக்கேட்டட் ஹோஸ்ட் ஆர் இன்சூரன்ஸ் ஆர் ஷேர்ட் அப்படின்னு த்ரீ டைப் ஆஃப் இது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கும் இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய பேர் மெட்டல் இன்சூரன்ஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு வந்து பார்க்க போறோம், சரிங்களா? பேர் மெட்டல் இன்சூரன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்றவங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம வந்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னு, இப்ப நீங்க லான்ச் இன்சூரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஏஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு எம்ஃபைலேருந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து லான்ச் ஆயிருக்கு, பேர் மெட்டல் சர்வர். நீங்கள் எம்ஃபை லார்ஜ் எம்ஃபை போனீங்கன்னா எம்ஃபை லார்ஜில் இருந்து 224X லார்ஜ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபை மெட்டல் அப்படின்னு இருக்கும். அதாவது எம்ஃபை 24X லார்ஜ் என்ன சைஸோ சேம் ஈக்குவல் சைஸ் வந்து மெட்டலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் சிஃபையாக இருக்கலாம், ஆர்ஃபையாக இருக்கலாம், ஐ3யாக இருக்கலாம், இது எல்லாத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிஃபை இருக்குது அப்படின்னா சிஃபையோட லாஸ்ட் 24X லார்ஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த இன்சூரன்ஸ் டைப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிஃபை மெட்டல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது சேம் அந்த 24/96 கோர் அண்ட் 192 MB RAM 192 GB RAM அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பேர் மெட்டல் இன்சூரன்ஸ்க்கும் நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண டெனன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷேடுன்னு ஒன்று கொடுத்தோம், அப்புறம் வந்துட்டு டெடிக்கேட்டட் இன்சூரன்ஸ் தென் டெடிக்கேட்டட் ஹோஸ்ட் அப்படின்னு த்ரீ டைப் ஆஃப் வந்து டெனன்சி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கும் அந்த பேர் மெட்டல் சர்வருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்க்கணும், சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கிறோம், இருந்தாலும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷேர்ட் அப்படின்றது எப்போல்லாம் நம்ம இந்த இன்சூரன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ, ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய பேஸ் மிஷின் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேர்டு டைப், அதாவது அந்த பஸ் அதாவது பஸ் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் மட்டும் இருக்க மாட்டீங்க, உங்களை மாதிரி மல்டிபிள் கிளைண்ட் வந்துட்டு அவங்களோட ஓஎஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஷேர்டு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் இன்சூரன்ஸ், இதில் வந்து ஷேர்டு கிடையாது, அந்த இன்சூரன்ஸ்ல நீங்க மட்டும் உங்களோட வாய்ஸ் மட்டும் தான் ரன் ஆகும், சரிங்களா? பர் அவர் பேஸ்ல இதை நீங்க பே பண்ணிக்கலாம், பர் அவர் பேஸ்ல நீங்க பே பண்ணிக்கலாம். ஆனா இதை நீங்க ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய பேஸ் மிஷின் வந்து சேஞ்ச் ஆயிடும், சரிங்களா? அதுதான் டெடிக்கேட்டட் இன்சூரன்ஸ். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டெடிக்கேட்டட் ஹோஸ்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு அந்த மொத்த ஹோஸ்ட் நீங்க மட்டும் தான் ரன் ஆவீங்க இதுலயும், ஆனா மொத்த ஓஎஸ்க்கு நீங்க என்ன பண்ண முடியும், மொத்த இன்சூரன்ஸ்க்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது மேல வந்துட்டு டெடிக்கேட்டட் இன்சூரன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு மட்டும் ஒரு இதுக்கு மட்டும் பே பண்ற மாதிரி இன்சூரன்ஸ் மட்டும், ஆனா இதுல அப்படி கிடையாது, கம்ப்ளீட் எல்லா இன்சூரன்ஸ்க்குமே நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், மொத்த ஹோஸ்ட்டுக்குமே நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நீங்க சிஸ்டத்தை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்றீங்களோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த மிஷின் பேர் மிஷின் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது, திரும்பவும் சேம் பேர் பேஸ் மிஷின் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் வந்து ரன் ஆகும். இதுல உங்களுக்கு விசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி, அதாவது அந்த இன்சூரன்ஸோட ஐடி இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு மோர் தென் கண்ட்ரோல் விசிபிலிட்டி இருக்கும் இதுல டெடிக்கேட்டட் ஹோஸ்ட்ல. அப்போ இது எதுக்கு போவாங்க அப்படின்னா, உங்களோட பிரிங் ஓவர் ஓன் லைசன்ஸ் கான்செப்ட்ல உங்களுடைய லைசன்ஸ் உங்க சாஃப்ட்வேர் லைசன்ஸ் யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா டெடிக்கேட்டட் ஹோஸ்ட்டு வந்து போவாங்க. டெடிக்கேட் இன்சூரன்ஸ் எதுக்கு போவாங்கன்னா, இது பர் அவர் பேஸ்டு, இது பேஸ் மிஷின் வந்து மாறும், ஆனாலும் இது ஷேர்டு டைப் கிடையாது, சரிங்களா? ஷேர்டு டைப் கிடையாது, அந்த இன்சூரன்ஸ்ல நீங்க மட்டும் உங்களுடைய ஹோஸ்ட் மட்டும் தான் ரன் ஆயிட்டு இருக்கும், சரிங்களா? அதுதான் டெடிக்கேட் ஹோஸ்ட் டெடிக்கேட் இன்சூரன்ஸ் சாரி டெடிக்கேட் இன்சூரன்ஸ் பார்த்தோம். அப்ப இது ஆல்ரெடி த்ரீ டைப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன இது வந்து பேர் மெட்டல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேர் மெட்டல் ஒன்று செப்பரேட்டா வச்சு புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இது என்ன பேர் மெட்டல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து விச்சுவலேஷன் இல்லாமே, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஆல்ரெடி நம்ம இப்போ ஆல்ரெடி இந்த த்ரீ டேப் நம்ம டிஃபரன்சியேஷன் வந்தது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் AWS வந்துட்டு அது ஹைப்பர்வைசர் வரைக்கும் AWS மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, சரிங்களா? AWS மேனேஜ், அது வந்து அது ஜென் ஹைப்பர்வைசரா இருக்கலாம், இல்லை இப்போ லேட்டஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய நீட்ரோ ஹைப்பர்வைசர் அதாவது நீட்ரோ சிஸ்டமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஹைப்பர்வைசர் லேயர் வரைக்கும் AWS மேனேஜ் பண்ணிட்டு ஓஎஸ் லேயர்ல இருந்து கஸ்டமர் கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு இப்ப நம்ம பார்த்த அந்த த்ரீ டைப் ஆஃப் இது, அதாவது ஷேர்டு மாடல், டெடிக்கேட்டட் இன்ஸ்டன்ட், டெடிக்கேட்டட் ஹோஸ்ட், சரிங்களா? இதுதான் அதோடைய ஆர்கிடெக்ட், ஆல்ரெடி கொடுத்துருந்த ஆர்கிடெக்ட். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பேர் மெட்டல்ல வந்துட்டு விர்ச்சுவல் அப்படின்ற கான்செப்டே கிடையாது, அதுக்கு பதில ராவா அந்த சர்வரையே வந்து என்ன பண்றாங்க, மெட்டல் அந்த சர்வரே வந்து பேர் மெட்டலாவே வந்துட்டு கொடுத்துட்றாங்க உங்கள்கிட்ட. அதை நீங்க விர்ச்சுவலைசேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், விர்ச்சுவலைசேஷன் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டைரக்டா அந்த 96 கோர் அண்ட் இதை வந்துட்டு ஒரு சிங்கிள் மிஷினா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க ஓஎஸ் நீங்க லான்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஆல்ரெடி என்ட வந்துட்டு ஹை VMware லைசன்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கிறேன், நான் வந்துட்டு அந்த மாதிரி விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி விர்ச்சுவல் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப விர்ச்சுவலைசேஷன் லேயர்ல இருந்து நீங்களே மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும், அதை நீங்களே லான்ச் பண்ற மாதிரி இருக்கும். அது பேர் இது டெடிக்கேட் விர்ச்சுவலைசேஷன் போட்டு யூஸ் பண்றதா, விர்ச்சுவலைசேஷன் இல்லாம யூஸ் பண்றதான்ட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா பேர் மெட்டல் இன்சூரன்ஸ், சரிங்களா? ஓகேவா? இது வந்து லேட்டஸ்டா 2017ல தான் உங்களுக்கு வந்திருக்கு. இதுதான் AWS உடைய விர்ச்சுவலைசேஷன் டைப்ஸ் உடைய ஹிஸ்டரி. ஆரம்பத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜென் ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப லேட்டஸ்டா அந்த பேர் மெட்டல் வர்ற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீட்ரோ ஹைப்பர்வைசர், அதாவது
நீட்ரோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம். அது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எம் ஃபைவ் அந்த D3 C5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்ரோ சிஸ்டம். அது வந்து AWS ஓன் ஹைப்பர்வைசர், அதாவது ஹைப்பர்வைசர் மட்டும் கிடையாது, ஹார்ட்வேர் பிளஸ் சாஃப்ட்வேர் ரெண்டு மிங்கிள் பண்ணி நீட்ரோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தனியாக நம்ம ஒரு வீடியோவில் ஜென்லேருந்து இந்த நீட்ரோ வரைக்கும் எப்படி வந்தாங்க, இப்போ அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த பேர் மெட்டல் வந்து லேட்டஸ்ட்டாக 2017 கொண்டு வந்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக விர்ச்சுவல் கான்செப்டே கிடையாது, ஹார்ட்வேர் மட்டும்தான், ஹச் மட்டும் போட்டிருக்காங்க பார்த்தீங்க தெரியும். வெறும் ஹார்ட்வேர் மட்டும் டேரெக்டாக உங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க கொடுத்துறாங்க. அதை விர்ச்சுவலைசேஷன் பண்ணி யூஸ் பண்ணுறது, விர்ச்சுவலைசேஷன் பண்ணாமல் டேரெக்டாக அதை ஒரு ஒரே மிஷினாக யூஸ் பண்ணுறது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுதான் பேர் மெட்டல் சர்வருக்கும் இதுக்கு. ஆனால் இது என்ன இன்னொரு ப்ரைஸ் வைஸ் என்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் வந்து எப்பெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களோ, எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ நம்ம டெடிக்கேட்டட் இன்ஸ்டன்ஸ் மாதிரி அதோட பேஸ் மிஷின் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆயிடும், திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ எது அவைலபிளாக இருக்கோ அந்த இன்ஸ்டன்ஸில் போய் இது நல்லாகும் சரிங்களா. எப்போ நீங்கள் வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, உங்களுடைய இது உங்களுடைய மிஷினை நீங்கள் வந்து இன்சூரன்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னா, பேர் மெட்டல் இன்சூரன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, திரும்பவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு அந்த நேரத்தில் என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த அவைலபிள் மிஷினில் போய் உங்களுக்கு என்ன ஆகுது, ரன் ஆகும். அதனால என்னென்னா, இதை நீங்கள் மொத்த ஹோஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணாலும் நீங்கள் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் முன்னாடி இருந்த ஆர்கிடெக்டில் வந்துட்டு டெடிக்கேட்டட் ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு பேர் மெட்டலில் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி அவசியம் கிடையாது. எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பேஸ் மிஷின் வந்து உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும், உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட், அதாவது டெடிக்கேட்டட் ஹோஸ்ட்டுக்கும் டெடிக்கேட் இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி பழைய டைப் ஆஃப் ஆர்கிடெக்டுக்கும் இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த பேர் மெட்டல் மாதிரி கொடுக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் ஆர் ஆர்கிடெக்சருக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா. இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னுடைய இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.